ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. கீரைன்னு சொன்னாலே எல்லோரும் கொஞ்சம் போராக ஃபீல் ஆவீங்க, பட் அது எவ்வளோ ஹெல்த்தி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ள கீரையை எடுத்துக்கோங்க. கழுவி அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இதில் மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெங்காயம், மிளகா, ஜீரகம், தேங்காய் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. இது கேஸ்டர் ஆயில் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் அதை நான் இது பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு மலச்சிக்கலுக்கெல்லாம் வந்து இது நல்லா தீர்வு அமையுங்க, இந்த கேஸ்டர் ஆயில் வச்சு நீங்கள் இது பண்ணும்போது. இன்னொன்று வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை ஊற்றி நம்ம செய்யும்போது. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரையை இப்போ வேக வைக்க போகிறோம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க கீரை வேகும்போது. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் இதை வேக வைங்க. அதே மாதிரி தண்ணி இது கொஞ்சம் ஓப்பனில் வச்சு பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் இது எடுத்துக்கிறோம். அதனால் பார்த்து செக் பண்ணி அப்பப்போ நீங்கள் இது பண்ணி விடுங்க. இப்போ இங்கே ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆட் பண்ணுறோம் கொஞ்சம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா கீரையே நார்மலாகவே மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். இன்னும் இந்த விளக்கெண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அதுக்கெல்லாம் கிடைக்கும். நான் இந்த குவான்டிட்டி கீரைக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீரை ஜாஸ்தி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கீரையை தாளிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி கீரைக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெயே பயன்படுத்தலாம். அதே மாதிரி விளக்கெண்ணையும் செக்கெண்ணையும் பயன்படுத்தலாம். இப்போ எனக்கு அது கிடைக்காததுனால நான் மெடிக்கலில் இருந்துட்டு பியூர் விளக்கெண்ணெய் வாங்கி இதெல்லாம் உங்களுக்கு நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு போட்டு தாளிங்க. கடுகு, ஜீரகம், ஒரு மிளகா, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிங்க. நான் இதில் இப்போ ஒரு மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொரு 2-3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் அது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காயிலையும் நான் 1 மிளகாய் போட்டு 1 மிளகாய் வத்தலில் அதில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு நான் இப்போ இது பண்ணுறேன், இதில் ஃப்ரை பண்ணுறேன். இது நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது இந்த தாளிக்கிறதுலே ஒரு தடவை கொட்டி நீங்கள் வந்து கிளறும்போது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகாது, நல்லா கெடாமல் மதிய வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கீரையை போட்டு நம்ம அதில் கிளறிடுவோம். தேங்க போகிறதுனால நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா, லஞ்ச் பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போயிடுன்னு. ஸோ அந்த பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுறதுனால இருக்காது. உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அப்படியே இருக்கும். காலையில் நீங்கள் எப்படி சமையல் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும். உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்து. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் கலர்றேன் நான். கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி வெந்தும் வேகாதுமா அது க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் அதில் கொட்டி நல்லா அந்த கீரையோடு நல்லா கிளறி வச்சுக்கோங்க சூடாக இருக்கும் போதே. அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் சாத்தில் போட்டு கிளறி கொடுக்கலாம், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.